ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கேட்டக்கு ஹர்ஷா கார்ஸ் வந்திருக்கும். ஹர்ஷா கார்ஸ் அவங்க அம்மாவோட இருக்காரு. ஆனால் வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 வந்துருச்சு. ஸோ குழுக்கள் நடைபெற போகுது. ஒரு அனுபவம் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரும் பார்த்தீங்கன்னா சார், மக்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சாச்சு. குழுக்கள் நடைபெறும் போகுது. சொல்லுங்கள் நான் எப்படி இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சுது. அதனால் என்னால் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அதுவும் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு மாதம் பண்ணிட்டுருக்கிறேன். இனி வரும் காலத்துல எங்களோட சப்போர்ட்டால எல்லாமே பண்ணுவேங்க. கண்டிப்பா நான் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பரிசா வந்து முதல் டைம் வந்து நேனக்கால் வந்து குழுக்கர் மலையில தமிழ்நாட்டுல யாரும் குழுக்க மலையில நம்ம திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸ் தான் கொடுத்தோம். 1000 சார்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதை வாங்கின அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. நம்ம லைவா கேப்சர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலிக்கே வந்துருச்சு. கேட்டாங்க ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அந்த ஃபேமிலி கிட்ட வந்துருந்துச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 பேருக்கு பக்கம் நீங்கள் குழுக்கள் போட்டிருந்தீங்க. அதுவும் பிரம்மாண்டமான பக்கம் கொடுத்துருந்தீங்க. பட் இந்த அளவு பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு ஒருத்தங்க 2 பேருக்கு இல்லை 30 பேருக்கு பார்த்தீங்கன்னா குழுக்கள் போட்டிருக்கீங்க. அது சொன்ன மாதிரி பரிசு வாங்கி வச்சாச்சு. அது யாருக்கு விழுது போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குழுக்கள் நடைபெற்றது நமக்கு தெரிய போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு வீடியோக்காக பேசிட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறத செஞ்சு காமிக்கணும். அது எங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக பொருளை வாங்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் வீடியோ மேக் பண்ணணும். அவ்வளோ ஒரு ஆர்வமாக நீங்கிருக்கீங்க. எங்களோட கண்டிப்பாக நீங்கள் தான் ஃபுல் ஆர்வமாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் பார்க்கவே என்றைக்குமே ஹர்ஷா கார்ஸை பொறுத்த வரைக்கும் செய்யறத சொல்லுவோம், சொல்கிறத செய்வோம், அதை செஞ்சு காட்டுவோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய நம்பிக்கையினால. கண்டிப்பாக நான் உண்மைதான் கேஷ். நீங்கள் வாருங்க. ஸோ நீங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 போகுது. பார்த்தீங்கன்னா 9:52 இங்கே 10 போகுது. ஸோ வந்து 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம்ஸ் எழுதி போட்டலாம். இப்போ இன்னொரு விஐபி வந்து நம்ம உள்ளே வந்திருக்காப்புல. வேறு வணக்கம் பார்த்தார், எப்படி இருக்கீங்க? வாங்க பண்ணீங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்க, சிறப்பாக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருந்தார் அண்ணா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாரு. எல்லாத்துக்கும் நானும் தவறாமல் கலந்துகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நம்மளும் இன்வைட் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு வரணும். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லா ஒரு மணி கூட சப்போர்ட் அனுப்பி எந்த ஒரு பாருங்க சரிங்களா. எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணிக்கப்படி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் எங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. கண்டிப்பாக 2 கார்ஸ் வாங்க விசிட் பண்ணிங்க. நான் 2 கார்ஸ் மத்தியில் நிற்கிறேன் சரிங்களா. 2 கார்ஸ் வாங்க விசிட் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. என்ன லாபம் வரும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இவரும் பயங்கரமாக ஆஃபர் கொடுத்துட்ருக்காரு, தலைவரும் பயங்கரமாக ஆஃபர் கொடுத்துட்ருக்காரு சரிங்களா. எல்லோரும் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குழுக்கள் முடிஞ்சிருக்கலாம் பங்கேற்றுக்குங்க. குழுக்கள் யார் கொடுக்க போகிறது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கவுண்டிங் போய் தான் பண்ண போகிறோம். எல்லாமே வெயிட் பண்ணி பாருங்கள். அவரும் எதிர்பார்க்கலாங்க நம்மளும். We'll be right back.
ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என் குழுக்கள் விழா வந்திருக்காங்க. அண்ணா எங்கிருந்து இருக்காங்க நேம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள். கார்த்திகேயன். எங்கேருந்து வரீங்க? சோமனூர் ஐயங்கோயில்கிட்ட. சோமனூர்லேருந்து வரீங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. சூப்பர்ண்ணா. ஸோ நம்ம வீட்டில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களா? தொடர்ந்து பார்த்துருக்கு, நிறைய வீடு பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, நம்ம சொல்கிற மாதிரி பண்ணிகிட்டு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருக்கு. ஓகே, உங்கள் சந்தோஷமாக இருக்கா? அதெல்லாம் அடிப்பா, உங்கள் நேம் எழுதி போடுங்க, யாருக்குள்ள போகுதுன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப நன்றிங்கண்ணா. எஸ் செந்தமிழ் செல்வன். ஓகே, எங்கேருந்து வரீங்கண்ணா? நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் வந்துட்டு இருக்கோம். தருமபுரியிலேருந்து வரீங்க, இன்னும் வேற லெவலாக இருக்குங்க. எவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குமாண்ணா? 300 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ 300 கிலோமீட்டர் தாண்டி ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம குழுக்கள் வந்திருக்காங்க. ஆனால் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே ஓகே, உங்களுக்கு நல்லா இருக்கு. நாங்கள் வீடியோ நிறைய பார்த்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. ஓகே ஓகே, தொடர்ந்து வீடியோ சோப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கு, நேற்று நைட்டு வரையும் இன்றைக்கு வரையும் பார்த்துட்டு தான். ஓ, நேற்று நைட்டு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த மாதிரி ஃபேவர் உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. ரொம்ப கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா. ஸோ உங்களோட அனுபவம் சொல்லுங்கள், மற்ற கன்சல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, நான் எனக்கு இந்த கன்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, எல்லா இதுலையுமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சொல்கிற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் இதோட 3 டைம் பார்த்துருக்கேன். 3 டைம். ஓகே, வீட்டில் ஆஃபர்லேயே வந்து 2 டைம் பார்த்துருக்கேன், இது 3வது டைம் நான் வந்து பார்க்குறேன். அதனால் நானே எடுக்கிறதுனால இது வந்து நேரில் பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே, நீ நேரில் பார்த்துட்டு இருக்கேன். நேம் எழுதி போட்டிங்களாங்க? ஆ, எழுதி போட்டேங்க. ரொம்ப சந்தோஷம், நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க சரிங்களா, ரொம்ப நன்றிங்கண்ணா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நமக்கும் சரி, நம்ம கஷ்டா கஷ்டத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க. என் பேர் டேனியலுங்க. ஓகே, நான் நாங்கள் திருப்பூர் வீரவாண்டி பிரிவை தாண்டி மலையும் மலை கணவி வளத்துலேருந்து வர்றோங்க. சரிங்க, சொல்லுங்கள். வந்து 1000 வாட்ஸ் சப்ஸ்கிரைபர், டெய்லி உங்கள் சேனல் பார்ப்பேன். சந்தோஷம். அர்ஷா கார் போட்டிருப்பாங்க, டெய்லி ஒவ்வொரு சேனலையும் நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறேன். கார் எல்லாம் கரெக்டாக ரொம்ப லோவாக கொடுக்குறாங்க. 1000 வாட் சேனல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கணும்னு ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். அந்த செகண்ட் ஹேண்ட் கார் வந்து எடுக்கணும்னா நம்ம அதிகமாக பணம் தேவைப்படும், ஒருத்தர் முடியாது. ஆனால் இந்த ஹர்ஷா கார்ஸை பொறுத்தளவுக்கு ரேட் வந்து நமக்கு மனசார ஒரு கார் எடுக்கலாம், எல்லாருமே கார் வச்சிருக்கணும் அப்படிங்கிற இந்த நோக்கம் வந்து ஹர்ஷா கேர்ஸோட இருக்கு. 1000 வாட்ஸ் சேனல் ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதனால் நான் வந்து அதிகமாக உங்கள் சேனல் பார்ப்பேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கார் குழுக்கள் போட்டிருக்கிற பேர் உளுந்தாலும் சந்தோஷம், உழுவிலும் சந்தோஷம். வந்து நமக்கு எல்லோரும் வந்து கார் ஓட்டணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப ஒரு திருப்திகரமாக இருக்குது எனக்கு. இங்கே வண்டியை கூடிய விரைவில் நான் இந்த வண்டி எடுத்துருவேன். உங்கள் சேனலுக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறேன், டெய்லி பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் நம்ம வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து நிறைய பேர் யூஸ்டு கார்ஸ் ஆகட்டும், எல்லா கண்டென்ட்டும் பார்த்து ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கார்மெண்ட்ஸ் ஃபீல் ஆகட்டும், எல்லா ஃபீல்டும் வீடியோஸ் போட்டிருக்கோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. அடுத்து என்ன மாதிரி பண்ணலாம், அடுத்து எப்படிலாம் கொண்டு போகலாம், இந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. இனிமேல் கண்டென்ட் சூப்பராக கொடுக்கணும், ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கணும், காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்கணும். முடிஞ்ச ஒரு கண்டென்ட் நாங்கள் தேடி தான் போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும். என்னோட நேம் அஜித்குமார். ஓகே, சொந்த ஊர் வந்து கும்பகோணம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் அங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன். ஒரு 1 இயராக உங்கள் சேனல் பார்த்துட்ருக்கேன். ஓகே, ரொம்ப உங்கள் சேனல் பார்க்கணும்னா அது எல்லாமே தெரியும். லாஸ்ட் டைமே குழுக்கள் பரிசு வருதுன்னு ட்ரை பண்ணோம், பட் வர முடியல. இந்த டைம் வந்து முன்னாடியே அண்ணா சொன்னதுனால சரி வந்துட்டு போவோம், நமக்கு ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காரு, அதே சமயம் ரீசனபிளாகவும் இருக்குது. ஸோ பிடிச்சிருக்கு, வந்திருக்கோம், என்னென்னு பார்க்கணும். சொல்லுங்கள். ஹரிஹரன். எங்கேருந்து வரீங்கண்ணா? கும்பகோணம். கும்பகோணம். இப்போ தருமபுரி, கும்பகோணம், கோயம்புத்தூர் எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் தான். சரிங்களா, சொல்லுங்கள். நம்ம வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல, எல்லாமே நேம் சொல்லி சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. அண்ணா சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்டில் எப்படி இருக்குது, அனுபவம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா. ஃபஸ்ட் டைம் இது வந்து ஒரு கான்டெஸ்ட் வந்து கலந்துக்கிறது, நல்லா இருக்குது. பார்த்துங்கட ஒரு இது இது அதை தாண்டி நான் கார் எடுக்கிறது தான் மெயின் பர்வம். மெயினாக நாங்கள் வந்து பார்த்துக்கிறது வந்து கார். ஓகே ஓகே. ஸோ அண்ணன் நான் ரெண்டு பார்த்துருக்கேன், நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்திருக்கீங்க நினைக்கிறேன். கேட்டுங்களா? எனக்கு நிறையவே சோ நம்ம சேனல் வரணும் ஃபாலோ பண்ணிருக்காரு. சன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்போட கொண்டு வந்துருக்காரு ஃபஸ்ட் டைம், ரொம்ப கரெக்டுங்களா, ஞாபகம் இருக்கு இப்போ வரைக்குமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம்ண்ணா. சரிங்களா, ரொம்ப நன்றி, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா, தேங்க்ஸ். ரத்னமுங்க. எங்கிருந்து வரீங்க? சோமனூர்ல இருந்தேன். சோமனூர்ல வரீங்க? ஓகே, நான் வீட்டில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, நான் ரெண்டு வருஷம் பார்த்துட்டு பார்த்துட்டு ரெண்டு வருஷம் பார்க்குறீங்க? நான் இது சப்ரை பண்ணல, இப்போ சப்ரை பண்ணேன், 3 மாதம் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ரொம்ப லாங்ல இருந்து வரீங்க. ஓகே, ஹர்ஷா கார்ஸ் வீடியோல பார்க்குறீங்க, ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கார் வாங்காதவங்களுக்கு கொடுக்குறாங்க போது பெரிய சாதனைங்க. கண்டிப்பா கண்டிப்பா, வாங்கினவங்க கொடுத்தா அது வேறங்க, வருது கொடுக்குறோம், இது வராம கொடுக்குறோம். அதான் உண்மை, அது உண்மை. லாபம் பார்க்காம செய்கிறாரு, நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல மனிதர். கண்டிப்பா, ஓட்டத்தக்க மனிதருங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா கார் வாங்கினவங்க கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ணா சொன்ன மாதிரி இப்ப கார் வாங்காதவங்களுக்கும் ஹர்ஷா கார் விசிட் பண்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அண்ணனே வந்து நம்ம சொல்றோம் அண்ணன் நேரம் சொல்லிட்டாப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா, என்னோட பேர் வந்து அருணுங்க. சரிங்க, நான் திருப்பூர் வெள்ளியங்காடு ஏரியால இருந்து வந்திருக்கேங்க. ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிரைஸ் வின்னர்ல நானும் கொடுத்தேன். இது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. நான் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாவோட விஷயங்கள் எல்லாமே, செந்தில் அண்ணாவோட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கைன்னு அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு அதை தான் நான் சொல்றேன். நம்பிக்கை அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம செந்தில் அண்ணாவை என்னைக்கு மறக்கவே முடியாது. பிசினஸ் அப்படிங்கறத மீறி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறவர் பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் அண்ணா. ஓகே. அதனால நான் இன்னைக்கும் அந்த குழுக்கள் விஷயமா நான் வந்திருக்கேன், இன்னைக்கும் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அண்ணாவோட மனசு அந்த மாதிரி எல்லாரும் வரவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால இந்த விஷயத்த நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், சந்தோஷமா சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரைஸ் வந்து குழுக்கள்ல போட்டு மேலே எடுத்து வச்சிடலாங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆப்ஷனால கடைசியாக அந்த இதை கவுண்ட் போட்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கிஃப்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு பேர் யாருன்னு நம்ம லாஸ்ட்டில் ரிவ்யூ பண்ணிக்கலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு எடுத்துடலாமா அவங்கள? ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி எழுதி போட்டிருக்காங்க, அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவு இல்லாமல் லைவில் தான் போயிட்டுருக்கு, அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, முன்னாடி வந்துருங்க. நல்லா குளிக்கிறது, நல்லா குளிக்கிறது. குடி வைக்க சொன்னதுங்களா? என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் வீடியோக்காக நம்ம பண்ணுறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாகவே தான் பண்ணுவோம். அது உங்கள் முன்னாடியே தான் குளிக்க போட்டு எல்லாமே பண்ணுவேன். அது ஆரம்பத்தில் எனக்கு அப்படி பழகிருக்கீங்க. ஒரு சீட்டர் சாமி, இது செகண்ட் பிரைஸ் வாஷிங் மிஷினுக்கு. ரைட், நீ அப்படியே அடுத்து லைவ் எல்லாத்துக்கு எடுத்தாலும் வச்சலாமா? எல்லாமே லைவாக தான் பண்ணுறோம், அப்படியே நீங்கள் ஓப்பனாக பார்த்துக்கலாம். சரிங்களா, தங்க நீ வேடா, இப்போ நீ வா. குழந்தைங்களாம் இருக்கீங்களா? ஒன்றுனா வாங்கிடுங்க, ஒன்றுடா கூட. நேம் ரிவீல் பண்ணிக்கலாமா? அப்படியே படிச்சு ரிவீல் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்திராணி. இந்திராணி தேர்ட் பிரைஸ். சரி, 30வது பிரைஸ் மைக் பண்ணலாமா? நீங்களும் கொடுக்குறீங்களா? அண்ணா வாங்க, நல்லா கிளாப் பண்ணு. ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணது. சசிரேகா, ரொம்ப நன்றி. இங்கே ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்தது அங்கே பாருங்க. அப்படி அருண் இவர் பார்த்தீங்கன்னா போன பரிசுக்கு வந்திருக்காரு. சரி, இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த கஸ்டமர் செம்மையா டைப். கண்டிப்பாக வேற கொடுத்துருங்க, ஒரு நிமிஷம். லாஸ்ட் டைமும் உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. அண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவாங்க அப்படிங்கிறத முன்னே சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசு சந்தோஷமாக இருக்க மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. போன டைமு நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைமும் வந்ததுக்கு நான் வின் பண்ணணும்னு நினச்சேன், ஏதோ கண்டிப்பாக கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அனிசியா இளங்கோ, ரொம்ப நன்றிங்கண்ணா. எங்கள் தேங்க் கொடுத்தது கிருபாகரன். We'll be right back.
என்ன பேரு? ரஞ்சித். ரஞ்சித் யாருங்க? ஃபோன் நம்பர் 8072077156. எந்த ஊர்ல நீங்க? திருப்பூர்ரா? திருப்பூருங்களா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம மணி வந்து அப்படியே வாஷிங் மிஷின் தூக்கி அவர் கையில் கொடுப்பாரு. தூக்குவாரா? அண்ணா இதுக்குள்ள தான் ஏதாச்சும் எப்படிங்க வாங்க தௌசண்ட் அண்ணா வின் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சந்தோஷமா இருக்கா? நான் எதிர்பார்க்கவில்லைங்கண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் இப்போ என்ன சொல்றேன்னு தெரில, பின்னால எதுவும் சொல்லாச்சு, எல்லாருக்கும் போயிட்டு இருந்தாங்க, கிளம்ப வாடாச்சு, நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ரஞ்சித் சொன்னால் சத்தியமான ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன சொல்லுன்னு தெரில. அதாங்க, தேங்க்யூண்ணா. எந்த நேரத்தில் யாருக்கு எந்த இஷ்டம் சொல்ல முடியாதுங்க, கண்டிப்பாக யார் வேணாலும் கண்டிப்பாங்கண்ணா. சரி, ரிவீல் பண்ணி அரவிந்த் நம்பர் சொல்லுங்க. 936096. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், திடீர்னு போறோம், மாப்பிள்ளைய நம்ம தான் சொல்லி முடிவு போயிட்டு மகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ், நம்ம தௌசண்ட் வாட்ஸோட பார்ட்னர். பெருசா இருக்கும், பெருசா இருக்கும் போதா. வணக்கம், நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோம். இந்த அர்ஷா கார்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த ஒரு வருடமா இந்த யூடியூப் சேனல் பார்க்குறோம். தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. இன்னொன்று என்னன்னா, எல்லாருமே கார் சேல்ஸ் பண்ணுறாங்க, பட்டு அந்த கொடுக்கணுங்கிற மனசு வந்து இந்த அர்ஷா கார்ஸ் ஓனருக்கு இருக்குது. ஏன்னா வியாபாரத்தை தாண்டி மக்கள் எல்லாருமே பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 30 பேருக்கு வந்து இந்த கிஃப்ட்டு இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா நேனோ கார் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மேன்மேலும் வளரணும், இந்த தொழில் வந்து அவருக்கு நல்ல முறையில் எல்லா மக்களுக்கும் ஒரு கார் வாங்கி எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, ரொம்ப சந்தோஷம். நல்லா உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள். நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்க சொன்னீங்க. நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், பிஸ்னஸ் நண்பன் சொல்லிட்டு. ஓகே, ஒரு 6 மாதம் கேப் ஆயிடுச்சு, நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அதே மாதிரி 1000 வாட்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன், சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. தொடர் முயற்சி, ஏன்னா இவங்களை பார்த்து நான் மோட்டிவேட் ஆனேன். ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர்ல பார்த்தேன், இப்போ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. சீக்கிரம் வந்து 1 மில்லியன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சு. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றிங்க அண்ணா. விஜயபாண்டியனோட பேர். எங்கே தரீங்க? நான் தூத்துக்குடியிலேருந்து வரேங்கண்ணா. தூத்துக்குடியிலேருந்து? ஆமாம், மெயினாக உங்கள் வீடியோ பார்த்து தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து வர்றீங்க, ரொம்ப நம்பி வர்றீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக கார் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பேர் எழுதி கொடுக்க சொன்னாங்க, பட் ஒரு கிஃப்ட்டும் சும்மா வந்தது கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது இந்த தருணம் சொல்லுங்கள். சொல்ல முடியல, என்ன சொல்கிறது, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. வேறு ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முதல்ல என்ன எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். ஏன்னா உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அர்ஷா கார்ஸு, மெயினாக எஸ்டிஆர் கார்ஸு, இங்கே அந்த கார் வாங்கினா இங்கே வாங்கணும்னு ஒரு மைண்டில் ஒரு தாட் இருந்துச்சு. சரி வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். வந்ததுக்கு ஓகே, சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கார் எடுக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக க்யூரிஸாக கார் வாங்கணும், கண்டிப்பாக நான் கார்ஸ் ட்ரை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். சேனல் நான் மட்டும் இல்லை, வெங்கடேஷ் இருக்காப்பில். சரி, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க தான் இருந்தாங்க. சரி, கேப் நீங்கள் கேப் போட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் தான் அவங்கள பார்த்துருங்க. சரி, நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. சொல்லுங்க, எப்படி இது இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இவ்வளோ சிரிச்சுட்டே இருக்கீங்க, சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, திண்ணையில கடந்து உனக்கு திடுக்குன்னு கல்யாணம்ன்ற மாதிரி பின்னாடி கொஞ்சம் புலம்பிக்கிட்டு புலம்பிட்டு தான் இருந்தேன். என்ன 28 முடிஞ்சு, நமக்கு ஒன்றும் விழுகலையே, வாங்க கிளம்பலான்ட்டு அப்படின்னு வச்சோம். ரஞ்சித்னு கூப்பிட்டாங்க, அப்பயே நம்பல, அப்பயும் நம்பல. நம்பர் 8 நம்பர் 80 சொன்னோடனே குஷி ஆயிடுச்சு.
சந்தோஷத்துல பேச்சே வரல. காலையில நான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் இவர. ஒரே ஏரியாலயே இருக்கும். ஸ்கூலும் காலேஜ் எல்லாமே ஒரு நாள் பண்ணோம். திருப்பூருங்களா? திருப்பூர் லோக்கல் தான். சூப்பருங்க, வேற லெவல் தான். பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கும். பிறந்தது இங்கதான். ரைட் ரைட், சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரிங்களா, ரொம்ப நன்றி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கொடுத்த சப்போர்ட் தாங்க நான் இவ்வளோ தூரம் வந்தது. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃப்ரிட்ஜ் வர்க் மின்மே இருக்கீங்க, எப்படி இருக்கு ப்ரோ? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. திடீர்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரமோ நானே எதிர்பார்க்கல. சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு ப்ரோ. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன வார்த்தையே வரலைங்கிறது. ஆமா, கிஃப்ட் வாங்க அவங்க தான் திகைச்சு போய் நிற்கிறாங்க. உங்களுக்கு என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூடியூப் சப்ஸ்கிரைப் பார்த்தாலுக்கு கடலூர்லேருந்து வெடிக்கத்தில் ஒரு 8 மணிக்கு எங்கள் அப்பா கூட வந்து இங்கே கார் சேல் பண்ணிட்டு போயிருந்தாரு. அவர் சொல்லி இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்காக ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதுக்கு விழுந்துருக்கு. ஆமாம், சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்தீங்களா 1, 2, 3 எல்லாத்துக்கும் விழுந்துருக்குது. அது வரைக்கும் சந்தோஷங்க.